இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இதோ இந்த தவக்காலத்தில் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். தவக்காலத்தின் முதல் நாளாகிய சாம்பல் புதனன்று நம்முடைய நெற்றியிலே குருவானவர் அந்த சாம்பலை பூசுகிற பொழுது சொல்லுவார், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று. இல்லையென்றால் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லியிருப்பார். இதோ இந்த தவக்காலத்திலே நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து ஒரு மன மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். நாம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள்தான், பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். இந்த தவறுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான காலம்தான் இந்த தவக்காலம். நாம் மனமாற்றத்தோடு மன்னிப்பு வேண்டி நம்மை சரி செய்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாவியினுடைய மனம் மாற்றம் ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சக்கேயுவை மன்னித்த இயேசு கிறிஸ்து, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்த இயேசு கிறிஸ்து, இதோ நம்மையும் மன்னிக்க ஆவலாயிருக்கிறார். இந்த தவக்காலத்திலே நாம் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பலவீனத்தில் இருந்தாவது நாம் விடுதலை பெற வேண்டும். இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம், நாம் அடுத்தவர்களை குறித்து இல்லாதது பொல்லாததையெல்லாம் இன்னொரு நபரிடத்திலே பேசுகிறோம், அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே இந்த ஒரு பாவத்திலிருந்து நாம் மனம் மாறலாம். ஆண்டவரே, இதோ இந்த தவக்காலத்திலே நான் யாரை குறித்தும் அவதூறை பரப்ப மாட்டேன், உண்மை தெரியாமல் பொய்யான விஷயத்தை நான் மற்றவர்களிடத்திலே சொல்ல மாட்டேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோமே ஆனால் அது ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஒரு தவக்காலமாக நமக்கு இருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்திலே பேசக்கூடிய நபர்கள் தவறான செய்தியை நம்மிடத்திலே சொல்லலாம். ஒருவேளை அவர்களிடத்திலே அதை நீங்கள் இப்படி என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த தவறான செய்திகளுக்கு நாம் செவி கொடுத்து விட்டாலும் கூட நாம் இன்னும் இரண்டு நபர்களிடத்திலே அந்த தவறான செய்தியை பரப்பாமல் இருப்பது ஒரு மேலான காரியம். ஆமன்பிற்குரியவர்களே, இந்த 40 நாட்களிலும் நான் எந்த அவதூறையும் எந்த பொய்யையும் எந்த தவறான செய்தியையும் நான் பரப்ப மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுத்து கொண்டால்
இது உங்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு தவக்காலமாக இருக்கும். நாம் மனம் மாற வேண்டும். சிறு சிறு தவறுகளிலிருந்து, சிறு சிறு பலவீனங்களிலிருந்து நாம் மனம் மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். இது ஒரு மனம் மாற்றத்தின் காலம். அதேபோல என் அன்பிற்குரியவர்களே, நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள், இன்று நமக்கு தெரியும் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு, ஏழை எளிய பிள்ளைகளை வஞ்சித்து, இன்னுமாக இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து இந்த சமூகத்திற்கு எதிராக பல நேரங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் இது தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், நமக்கும் இது பிடிக்கவில்லை. ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், பேசுகிறோம், ஆனாலும் கூட மீண்டும் மீண்டுமாக நாம் அநீதிக்கு அமைதியாக இருந்து கொண்டு துணை போகிறோம். நாம் பாவம் செய்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்படுகிறோம். எனவே நாம் இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த, லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நிலைகளிலிருந்து நம்மை இந்த தவ காலத்திலே நாம் சரி செய்து கொள்வோம். குறிப்பாக நாம் வாக்கு செலுத்துவதற்கு பணம் பெற்று கொண்டு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது ஒரு கொடிய பாவம். அது ஒரு கடவுளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு தவறான செயல். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலே என்னுடைய வாக்குரிமையை, நான் ஒருபொழுதும் பணத்திற்கு வியாபாரம் செய்ய மாட்டேன், உண்மையான நேர்மையான எனக்கு பிடித்த தலைவரை நான் சுதந்திரமாக யாருக்கும் பயப்படாமல் தேர்ந்தெடுப்பேன் என்று நீங்கள் உறுதி எடுத்து கொண்டால் இது உங்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு தவக்காலமாக இருக்கும். அதேபோல வாங்குகிற பொருட்களையெல்லாம் நாம் வாங்கி சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி அதை பயன்படுத்துவோம். நம்மிடத்திலே பணம் இருக்கிறது என்பதற்காக பார்ப்பதையெல்லாம் மற்றவர்களோடு போட்டி போட்டு கொண்டு வாங்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கிறது. இந்த பலவீனத்திலிருந்து இதோ இந்த தவக்காலத்திலே நாம் விடுதலை பெறுவோம். அன்பிற்குரியவர்களே, நீதிமான் கூட ஒரு நாளில் 7 முறை தவறு செய்கிறான் என்றால் நாம் பலவீனம் உள்ளவர்கள், நீங்களும் நானும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். இந்த தவறிலிருந்து மீண்டு வருவதற்கு, மனம் மாறுவதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாவிகளை தேடி வந்திருக்கிறேன், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன், நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லுகிறார் என்றால் நம்மை தேடி வந்த ஆண்டவர் நாம் மனம் மாற வேண்டும் என்று அவளோடு இருக்கிறார். இதோ இந்த தவ காலத்தில் நாம் பல்வேறு பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறோம். நம்மை முதலிலே மனம் மாற்றத்திற்கு உட்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரே, பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே வந்தேன் என்று சொன்னவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதியும். அவதூறை பரப்பாமல், பிறரை குறித்து தீர்ப்பிடாமல், குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையை தாரும் ஆண்டவரே. நல்ல தலைவர்களை, நேர்மையானவர்களை தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. பெரும்பாலும் நாங்கள் பேராசை கொண்டவர்களாக, சுயநலம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இதோ இந்த அருள் நிறைந்த தவ காலத்திலே எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் நல்லதொரு மனமாற்றத்தை பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும்.
இதோ அந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. நீரே அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதியும், அவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக. தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நீரே எங்களோடு இருந்தருளும். எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு ஆண்டவரே, நீர் எப்படி சோதனைகளை எல்லாம் வெற்றி கொண்டீரோ, அதே போல நாங்களும் இறை வார்த்தையின் உதவி கொண்டு எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். இன்றே இவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். மது போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெற்று குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து இதோ இந்த தவ காலத்திலே நல்லதொரு மனமாற்ற அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும். நாங்கள் என்னாலும் உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாக நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.